Hello, students. Welcome to 8th Standard Social Class Economics Unit 1 Money, Savings and Investments Part 1. Dr. APG Abdul Kalam said that learning gives creativity, creativity leads to thinking, thinking provides knowledge, knowledge makes you great. The learning objectives of this lesson are Evolution of Money, Value, Nature, Function, and Importance of Money. Savings and investments, and black money. Students, let me give you a small introduction about this lesson. Money is a fascinating subject and full of curiosities. It is important to capture this element for the students. The history of money and how various forms were used at different times is an interesting story. Modern forms of money are linked to the banking system. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பணம் ரொம்ப முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கு அதுவும் இப்போ கொரோனா வைரஸால் வந்த லாக்டவுனில் நம்ம பணத்தோட மதிப்பாக நல்லாவே உணர்ந்திருப்போம் உங்கள் வீட்டில் யாராச்சும் உங்கள் செலவுக்கு பணம் கொடுத்தா நீங்கள் எப்படி ஹாப்பியாக இருப்பீங்க ஏன் ஏன்னா பணம் இருந்தால் தான் நம்ம ஸ்நாக்ஸ்லாம் வாங்க முடியும் ஸ்டைலிஷான ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்க முடியும் உங்களுக்கு எது தேவையோ அது எல்லாமே பணம் இருந்தால் தான் கிடைக்கும் ஸோ நம்ம இந்த லெசனில் பணத்தோட வரலாறு பல்வேறு காலங்களில் பணத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தினாங்க நவீன காலத்தில் பணம் வங்கியோட எப்படியெல்லாம் இணைக்கப்பட்டிருக்கு இவைகளை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம் மணி இஸ் அண்டல் டிஸ்கவரி விச் சர்வீசஸ் Money is anything which is widely accepted in payment for goods or in discharge of other business obligations, Robertson. நம்முடைய அடிப்படை தேவை எது உணவு உடை உறைவிடம் தான் அதே மாதிரி பணமும் ஒரு அடிப்படை தேவை தான் ஏன்னா அடிப்படை தேவையை பூர்த்தி செய்யறதுக்கே பணம் தான் நமக்கு தேவைப்படுது நம்முடைய அன்றாட பரிவர்த்தனைக்கு அதாவது பொருட்களை வாங்கவோ விற்கவோ அல்லது எதிர்காலத்திற்காக சேமித்து வைக்கவோ வாணிபம் செய்யவோ பணம் நமக்கு தேவைப்படுது எவல்யூஷன் ஆஃப் மணி The word money is derived from Roman word moneta juno. It means the Roman goddesses and the Republic money of Roman Empire. The Indian rupee is derived from Sanskrit word rupaya, which means silver coin. Today we use paper notes, coins as money, but the evolution of this stage has not happened overnight. It took thousands of years to reach such a stage. There are many stages of evolution of money. The earliest and primitive stage is barter system. பணம் என்ற சொல் வந்து ரோம் வார்தியான மொனேட்டா ஜூனோன்ற வார்த்தையிலேருந்து பெறப்பட்டது. இது ரோம்ல உள்ளவங்க வழிபাড়ற பெண் கடவுளோட பெயர் மற்றும் இது பேரரசோட குடியர்சு பணமாகவும் இருக்கு. இந்தியர்களாகிய நாம பயன்படுத்துகிற என்ற சொல் சமஸ்கிருத வார்த்தையிலேருந்து பெறப்பட்டது நாணயம்னு பொருள் நம்ம இன்னைக்கு பணத்தை காகிதமாகவும் நாணயமாகவும் பயன்படுத்துறோம் ஆனா இது ஒரே நாள்ல வந்தது கிடையாது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பல பரிமாற்றங்கள் அடைந்து கடைசியில் இந்த நிலையை நாம அடைஞ்சிருவோம் தொடக்கத்துல பண்டமாற்று முறை தான் பயன்படுத்தினாங்க A barter system is an old method of exchange. This system has been used for centuries and long before money was invented. People exchanged services and goods for other services and goods in return. The value of bartering items can be negotiated with the other party. Bartering doesn't involve money, which is one of the advantages. And the Mari. பணத்தை கொடுத்து பொருள் வாங்கலை அதுக்கு பதிலாக பண்டமாற்று முறையை பயன்படுத்தினாங்க பண்டமாற்று முறைனா என்னென்னா ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குறது எடுத்துக்காட்டால் தமிழ்நாட்டிலேருந்து அரிசி கொடுத்துட்டு பஞ்சாப்லேருந்து கோதுமை வாங்குறது சொல்லலாம் அப்புறம் நம்மள்கிட்ட இருக்க தானியங்களை கொடுத்துட்டு கேரளாலேருந்து நறுமண பொருட்கள் வாங்குறது கூட சொல்லலாம் இதை தான் பாரதியார் ஒரு பாடலாக பாடியிருப்பார் கங்கை நதி புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோ சிந்து கவிதை கொண்டு தந்தங்கள் பரிசளிப்போம் அப்படின்னு பாடியிருக்காரு இதுதான் பண்டமாற்று முறைக்கான ஒரு இலக்கிய சான்று இது பல நூற்றாண்டுகளாக பின்பற்றப்பட்டது ஒரு பொருளுக்கு பதிலாக மற்றொரு பொருளா மாற்றியதுனால பணத்திற்கு அங்கே வேலை இல்லாம போனது ஒரு நன்மையாக இருந்தது

அப்ப இல்ல அதனால பொருட்களை சரியாக பங்கிட முடியாமல் போனது இதனால பொருட்களை சரியாக பகுக்க முடியலை அதே சமயம் செல்வங்களை சேகரிக்க முடியாத நிலைமையும் ஏற்படுச்சு இந்த நான்கையும் தான் பண்டமாற்று முறையின் குறைகளாக கருதுனாங்க மேஜர் ஸ்டேஜஸ் ஆஃப் மெட்டாலிக் மணி பேப்பர் மணி கிரெடிட் மணி பேங்க் மணி நியம் மணி ரீசன் Money has evolved through different stages according to the time, place and circumstances. பணம் பல பரிமான வலர்ச்சி அடந்துச்சு. அது என்னான் இப்பப் பாக்கலாம். பண்டமாட்டு பணம், உலோகப் பணம், காகிதப் பணம், கடன் பணம், நிகர் பணம். இது எல்லாம் பணம் ஒவ்வர் நூற்றாண்ட அடைந்த வலர்ச்சியோட வாயைகள். இதப் பத்தி ஒவ்வன்ன விரிவா பாக்கலாம். Commodity money. In the earliest period of human civilization,

தமக்கு தேவைக்கு அதிகமாக இருக்க பொருளை கொடுத்துட்டு தமக்கு தேவையான பொருள் யார்கிட்ட இருக்கோ அதை மாற்றி வியாபாரம் செஞ்சாங்க குறிப்பாக தோல் ரோமம் அரிசி கோதுமை உப்பு பாத்திரங்கள் ஆயுதங்கள் இதெல்லாம் பணமாக பயன்படுத்தி வந்தாங்க இவைகள் தான் பண்ட மாற்று சொல்கிறோம் மெட்டாலிக் மணி வித் ப்ராக்ரஸ் ஆஃப் ஹியூமன் சிவிலைசேஷன் கமாடிட்டி மணி சேஞ்ச் இன்டு மெட்டாலிக் மணி மெட்டல்ஸ் லைக் கோல்ட் சில்வர் காப்பர் எக்ஸெட்ரா were used as they could be be easily easily handled and their quantity can be easily ascertained. It was போர்ஷன் ஆஃப் ரெக்கார்ட் ஹிஸ்ட்ரி உலோக பணம் மனித நாகரிகம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்ததுனால பண்டமாற்று முறையை மாற்றி தங்கம் வெள்ளி தாமிரம் போன்ற உலோகங்களை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க பொருளுக்கு பதிலாக அந்த உலோகங்களை கொடுத்து வியாபாரம் செஞ்சாங்க அதை கையாள்றது மிகவும் எளிமையாகவும் இருந்துச்சு நமக்கு தெரிஞ்ச அரசர்களோட வரலாற்றில் எல்லாம் இந்த பணம் தான் பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்டுச்சு பேப்பர் மணி இட் வாஸ் ஃபவுண்ட் இன்கன்வீனியன்ட் ஆஸ் வெல் அஸ் டேஞ்சரஸ் டு கேரி கோல்ட் அண்ட் சில்வர் காயின்ஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ் ஸோ இன்வென்ஷன் ஆஃப் பேப்பர் மணி மார்க் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் மணி த டெவலப்மெண்ட் ஆஃப் பேப்பர் மணி ஸ்டார்ட்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் ஆஃப் கோல்ட் அண்ட் த ரெசிப்ட்ஸ் வேர் இஸ்யூட் பை த கோல்ஸ்மித் ஃபார் தி ஸ்டோரேஜஸ் these receipts of goldsmiths were a substitute for money and became paper money. paper money is regulated and controlled by central bank of the country. in india printing, regulating, controlling the paper currencies are done by the reserve bank of india which was established in 1935. at present a very large part of money consists mainly of currency notes or paper money. இஷ்யூர்ட் பை த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா காகித பணம் தங்கம் வெள்ளி மாதிரி உலோகங்களை எடுத்துகிட்டு போகிறப்ப கொள்ளையர்கள் வந்து கொள்ளையடிச்சிருவாங்களோன்ற பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அதனால அதற்கு மாற்றம் காகித பணத்தை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க இந்த காகித பணத்தை பயன்படுத்தினது மனித நாகரிகத்தோட முக்கியமான வளர்ச்சினே சொல்லலாம் முதன் முதலாக காகித பணத்தை யார் பயன்படுத்தினான்னா பொற்கொள்ளர்கள் தான் அவங்க தான் தங்கத்தை சேமித்து வச்சு அதுக்கு பதிலாக ரசீதை கொடுத்தாங்க அதனால் அந்த ரசீதை யாரெல்லாம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பொருட்களை கொடுத்தாங்க அந்த காகித பணத்தை கட்டுப்படுத்த மையமாக ஒரு வங்கியும் அமைச்சாங்க இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ரிசர்வ் வங்கியை தொடங்கினாங்க பணத்தை அச்சிட்டு வெளியிடுறது பணத்தை பாதுகாக்கிறது கட்டுப்படுத்துறது இந்த வேலையெல்லாம் ரிசர்வ் வங்கி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கிரெடிட் மணி பேங்க் மணி எமர்ஜென்ஸ் மணி people keep a part of their cash as deposits with banks which they can withdraw at their convenience through checks check itself is not money but it performs the same as functions of money வங்கி பணம் அதாவது மக்கள் பேங்க்ல பணத்தை சேமிக்க ஆரம்பிச்சாங்க பணம் அச்சிடப்படுற விகிதமும் வங்கியில பணம் சேமிக்கிற விகிதமும் ஒரே அளவா வளர்ந்து வந்துச்சு அப்படி சேமிக்கிற பணத்தை காசோலையே வாங்கிக்கலாம் மக்கள் பணத்தை வங்கியில் சேகரிக்க ஆரம்பிச்சதுனால வீட்டில் அதிகமாக பணம் வச்சுருக்கறதுனால ஏற்படுகிற பயம் இல்லாமல் மக்கள் சந்தோஷமாக இருந்தாங்க நியாமணி த ஃபைனல் ஸ்டேஜ் இந்த எவல்யூஷன் ஆஃப் மணி ஹாஸ் பீன் த யூஸ் ஆஃப் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ட்ரெஜரி பில்ஸ் பாண்ட்ஸ் டிபென்ச்சர்ஸ் சேவிங்ஸ் சர்ட்டிஃபிகேட் எக்ஸெட்ரா நிகர் பணம் பணப் பரிமாண வளர்ச்சியில் இறுதி நிலை தான் இந்த நிகர் பணம் உண்டியல் கருவூலகப்பட்டியல் பத்திரங்கள் கடன் பத்திரங்கள் சேமிப்பு பத்திரங்கள் இவைகள் மூலமாக பணம் சேமிக்கப்பட்டது பரிமாறப்பட்டது ரீசன் ஃபார்ம்ஸ் ஆஃப் மணி ஃபர்ஸ்ட் ஒன் பிளாஸ்டிக் மணி த லேட்டஸ்ட் டைப் ஆஃப் மணி இஸ் பிளாஸ்டிக் மனி இந்த ஃபார்ம் ஆஃப் கிரெடிட் கார்ட்ஸ் அண்ட் டெபிட் கார்ட்ஸ் தி எய்ம் ஃபார் கேஷ்லெஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் நெகிழி பணம் அதாவது பிளாஸ்டிக் மணி பணத்தோட சமீபத்திய வடிவம் என்னென்னா டெபிட் கார்டும் க்ரெடிட் தான் கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ கையில் வச்சுருக்கவங்க பணம் கையில் எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் ஏற்படாது பணம் தேவைப்படும் போது அதை ஏடிஎம்லையோ அல்லது பணம் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்தோ பொருட்களை வாங்கிக்கலாம் அதனால பர்ஸில் உள்ள பணத்தை யாராச்சும் எடுத்துப்பாங்களோன்ற பயம் இல்லாமல் இருக்கலாம் செகண்ட் ஒன் இ மணி எலக்ட்ரானிக் மணி இஸ் மணி விச் எக்ஸிஸ்ட் இன் பேங்கிங் கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் அண்ட் இஸ் ஃபார் த்ரூ எலக்ட்ரானிக் சிஸ்டம் மின் பணம் அதாவது பேங்க்கில் உள்ள கம்ப்யூட்டர் சிஸ்டம் மூலமாக வாடிக்கையாளர்களுக்கு பணத்தை பரிமாற்றம் செய்கிறது தேர்ட் ஒன் ஆன்லைன் பேங்கிங் ஆன்லைன் பேங்கிங் ஆல்சோ நோனஸ் இன்டர்நெட் பேங்கிங் இஸ் அண்ட் அ எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம் தட் எனேபிள்ஸ் கஸ்டமர்ஸ் ஆஃப் அ பேங்க் ஆர் அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டு கண்டக்ட் அ ரேஞ்ச் ஆஃப் ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன்ஸ் த்ரூ வெப்சைட் இணைய வங்கி அதாவது ஆன்லைன் மூலமாக வெவ்வேறு நிதி நிறுவனங்கள் வழியாக பணப் பரிமாற்றம் செய்வது லாஸ்ட் ஒன் இ பேங்கிங் எலெக்ட்ரானிக் பேங்கிங் ஆல்சோ நோனஸ் நேஷனல் எலெக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்

the evolution of money in next video we will see value nature function and importance of money savings and investments and black money thank you students